வேளாண் மசோதா அப்படின்ற பேர்ல கார்ப்பரேட் நிறுவனங்களை விவசாயத்துக்குள்ள அனுமதிக்கிற வேலையை மத்திய அரசு இப்ப பாத்துருக்கு. அதை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வீடியோஸும் பாத்திருப்பீங்க. இந்த மாதிரி விவசாயத்துக்குள்ள கார்ப்பரேட் நிறுவனங்களை அனுமதிச்சதால எந்தெந்த நாட்டுல என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு புக் செம்ம டீட்டெயிலா பேசிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கார்ப்பரேட் கோடரி 2016ல ரிலீஸ் ஆன புக். நக்கீரன்றவரு இந்த புக் எழுதியிருக்காரு. இந்த புக்கோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தோம்னா, மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை நம்ம கண்மூடித்தனமா நம்புறோம். அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை பயங்கரமா தொழிலிருக்கு இந்த புக். ஒரு சின்ன விஷயத்துக்காக நடக்கக்கூடிய பெரிய பாதிப்புகளை பத்தி இந்த புக் நல்லா டீட்டெயிலாவே பேசியிருக்கு. மண்ணீரான வன்முறை அப்படின்றது இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் கட்டுரை. அதுவே நல்லா செம்மையா இருக்கு. எப்படி பொதுவா வந்துட்டு இந்த உரங்கள், இயற்கை உரங்கள் அப்படின்ற மாதிரிலாம் பேசினா ஏதோ ஒண்ணுமே தெரியாதவங்க பேசுறது, இது அறிவியல் முறைப்படி கிடையாது அப்படின்ற ரேஞ்சுக்கு நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா என்னன்னா, அந்த கம்பெனிஸ் பல்வேறு நாடுகளே வந்துட்டு அவங்க தான் முத முதல்ல இந்த இயற்கை உரத்துக்காக அலையாளன்னு அழைஞ்சு அதுக்கே நிறைய பல நாடுகளுக்குள்ள சண்டை போடுற அளவுக்கு நிலைமையெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாத்தையும் பத்தி செம்ம டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமா அந்த கொஞ்ச நாள் முன்னாடி அந்த பெங்களூர்ல ஒரு வெடி விபத்து நடந்தது இல்லையா, சோ அந்த இது சம்பந்த மாதிரியான ஒரு விஷயம் இதுலயும் இருக்கு. என்னன்னா, ட்வின் டவர் பிளாஸ்ட் பண்றதுக்காக முன்னாடி ஒரு அட்டம் ட்ரை பண்ணிருக்காங்க. அப்ப வந்துட்டு இந்த அம்மோனியம் நைட்ரேட் இந்த உரத்தை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அந்த தாக்குதலை பத்தி நல்லா சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் இதுல இருக்கு. அப்புறம் இங்கிலாந்துல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்போ நடந்த விஷயங்கள், அப்பெல்லாம் வந்துட்டு மனித எலும்புக்கூடுகள்லாம் தேடி போயிருக்காங்க, அதுவும் அந்த உரங்கள் அந்த மாதிரியான விஷயங்களுக்காக. அப்புறம் இந்த நைட்ரேட்காக பாத்தீங்கன்னா, பெரு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு அதுல ஒரு தீவுல பறவைகள் வந்து நிறைய எச்சம் போடுது. அந்த எச்சத்தை வந்து இயற்கை உரமா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாடுகள் அந்த இடத்த எல்லாம் சுத்தி வளைச்சு போர்க்கப்பலோட அந்த பறவையோட கழிவு அதை திருடுறதுக்காக என்னென்ன வேலையெல்லாம் பாத்துருக்காங்க. அந்த டைம்ல வந்துட்டு சைனீஸ் மக்கள் அவங்க எல்லாரையும் வந்துட்டு கிட்டத்தட்ட அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்க. சோ அது எல்லாத்த பத்தியும் நல்லா டீட்டெயிலா சுவாரஸ்யமா சொல்லியிருக்கு. கலைக்கொல்லிகள், நாசி கேம்ப், இதுங்களுக்கு உண்டான சம்பந்தம் இல்லன்னு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. இதுல நல்ல பெரிய டாபிக், நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள் கூட இதெல்லாம் புக்க படிங்க. ஏன்னா அத சொன்னோம்னா இதுக்கே ஃபுல்லா டைம் போயிடும். இது முக்கியமா ஒரு ஆறு வகையான விஷயத்தை பத்தி அவர் சொல்லியிருக்காரு. நான் ஹைலைட்டிங் பண்ற மாதிரி இருந்தது, அதை நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோயா, நிலக்கடலை, கொக்கோ, காபி, மஸ்லின், செம்பனை, அதுங்களை எடுக்கிறதுக்காக என்னென்ன வகையில எந்தெந்த நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம இதுல பார்ப்போம். பிரேசில்ல சோயா மகசூல் பண்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் உள்ள இறங்கியிருக்கு. அதுல கவர்மெண்டே முன்னிருந்து நிலத்தெல்லாம் கையகப்படுத்தி கொடுத்திருக்கு. அந்த டைம்ல நிறைய பேர் அடிமையா பயன்படுத்தப்பட்டிருக்காங்க மக்கள். அங்க பாத்தீங்கன்னா ஒரு 200 ஏக்கருக்கு ஒரு ஆள் அப்படின்ற அளவுல வச்சு நிறைய பேர் எல்லாம் வேலை பார்க்க விட்டுருக்காங்க. அதுல நல்ல மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருந்திருக்கு. டவ், டூபாண்ட், மான்சாண்டோ அப்படி வந்து நல்ல பெரிய தலைங்கள்லாம் உள்ள இன்வால்வ் ஆயிருக்கு. சோ சோயாங்கும் போதே நிறைய பேருக்கு தெரியும் அது நல்ல ஒரு நியூட்ரிஷனான ஒரு ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப நிறைய பேர் நினைக்கலாம், பரவாயில்ல இதை வச்சு நிறைய பேருக்கு சாப்பாடு போட போறாங்க அப்படின்னு. பட் அதெல்லாம் கிடையாது. அது எல்லாத்தையும் எடுத்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கார் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல அதுங்களுக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட்காக அதை யூஸ் பண்ணிருக்காங்க. அதை வச்சுட்டு நிறைய பெயிண்ட், காரோட சீட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. அதை வச்சு பயோஃபியூவல் அது எல்லாமும் தயாரிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எடுத்து அது எல்லாமே கம்பெனிகளுக்கு தான் யூஸ் ஆகுது, பொதுமக்களுக்கு அது யூஸ் ஆகல. நிலக்கடலைக்காக பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால பல இடங்களில் கையகப்படுத்திருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் டைமா புல்டோசர், புல்டோசர்ன்ற கான்செப்டே அப்பதான் வரல. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆர்மி டேங்க் இருக்கு இல்லையா, அதையே வந்துட்டு முன்னாடி ஒரு சில ஃபிட்டிங் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதை ஒரு புல்டோசர் மாதிரிலாம் யூஸ் பண்ணி அந்த நிலங்களை சூறையாடி இருக்காங்க. அப்புறம் கோகோ இருக்கு இல்லையா, அதோட உற்பத்திக்காக ஆப்பிரிக்கால என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிறைய சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நல்லா ஃபேன்சியான ஆடெல்லாம் கொடுத்து எல்லாரையும் கோகோ அந்த சாக்லேட்டுக்காக நல்லா செம்மையா விளம்பரம்லாம் படுத்தி, முக்கியமா குழந்தைத்தொழிலாளர்கள் நிறைய பேரை பயன்படுத்தி நல்லா லாபம் பார்த்துருக்காங்க அவங்க எல்லாரையும் கொடுமைப்படுத்தி. தமிழ்நாட்டிலையும் கூட இந்த கோகோவோட வருகை இருக்கு. இங்கேயே நிறைய பயிரிடுற மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இது ஒரு ஒற்றை சாகுபடி முறையில் நடக்குது. ஸோ இதனால என்ன பின்விளைவுகள் இருக்கு, இதெல்லாம் எவ்வளவு மோசமானது அப்படின்ற எல்லாத்தையும் நல்லா டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. காஃபிக்காக எஸ்டிஎஃப்ல என்ன நடந்தது அப்படின்றத சொல்லியிருக்காரு. இல்லை ஸ்டார் பாக்ஸ் உள்ளுக்குள்ள என்னென்ன பண்ணிச்சு, பேட்டன்ட்காக அவங்க பண்ண சில கோல்மால் விஷயங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளேயே ஒரு சில ரேசிசம் சம்பந்தமான விஷயம்லாம் நடந்திருக்கு, அபராதம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு. சோ அதெல்லாம் என்னன்றையும் நல்லா செம்மையா சொல்லியிருந்திருக்காரு. இந்தியாவை சேர்ந்த பருத்தி எல்லாம் முன்னாடி இருந்திருக்கு. ஆனா அந்த ரக பருத்திகள் எல்லாம் என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா, இங்கிருந்து அவங்க எடுத்துட்டு போயிட்டு இங்கிலாந்துல அவங்க அதை
துணியா மேனுஃபேக்சர் பண்ணும்போது அவங்களோட மெஷினுக்கு இது கம்பேட்டபிளா இல்ல. சோ அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இதெல்லாம் தரம் குறைவான பருத்தி ரகம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாத்தையும் கிட்டத்தட்ட தடை பண்ற மாதிரி பண்ணிட்டு அவங்க ஒரு சில பருத்தி வகைகள்லாம் கொடுத்துருவாங்க. இத்தனைக்கு பருத்தி ரொம்ப நல்ல சாஃப்டானது, நல்ல ஹை குவாலிட்டி. மடிச்சோம்னா ஒரு 10 லேயர் மாதிரி அதை மடிச்சு ஒரு சேலையே வந்துட்டு ஒரு தீப்பெட்டிக்குள்ள அளவு கூட வைக்கலாம் அப்படின்றத கூட சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஹை குவாலிட்டியான விஷயத்த அவங்க தரம் பண்ணிட்டு லோ குவாலிட்டியான ஜிஎம்ஓ பயிர்களை கொடுத்து நம்ம ஊரில் நிறைய இடங்களை நாசம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தெளிக்கப்பட்ட பூச்சி மருந்துகளால் நிறைய பேர் ஊனமாக பிறந்தது, அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். சோவியத் யூனியன் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, ஏரல் கடல் அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு ஏரி, ஆனால் ஒரு கடல் அளவுக்கு ரொம்ப பரப்பளவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே பார்த்தோம்னா நதிநீர் இணைப்பு அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஊர்லேயும் அடிக்கிறது கேள்விப்படக்கூடிய விஷயம் தான். ஆனால் நதிநீர் இணைக்கிறது அப்படின்றது இயற்கைக்கு எதிராக பண்ணக்கூடிய விஷயம். அப்படி ஒரு விஷயத்த பண்ணதுனால அங்கிருந்த ஒரு ஏரி அது ஃபுல்லாக அப்படியே வத்தி போய் பாலைவனம் ஆயிடுச்சு. அங்கே இருந்த மீனவர்களோட வாழ்வாதாரம்லாம் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் நல்லா கிளியராக சொல்லியிருக்காரு. அது ரொம்ப கொடுமையான விஷயம்னா இதெல்லாம் இப்படி நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சே இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. வெறுமனே லாபம் பாக்குறக்காக கவர்மெண்ட் வந்துட்டு கார்பரேட் வந்துட்டு காசு வாங்கிட்டு எல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி செயற்கையா பண்ணக்கூடிய விவசாயங்கள்னால நடந்த ஒரு விஷயம் மாதிரி ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய பெங்குயினோட பிளட்ல எல்லாம் கூட இந்த ரசாயன கலவைகள் இருக்கிறத அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. ஸோ அங்க இருக்கிறதுக்கே அப்படின்னா நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த மாதிரியான பொருட்களை. ஸோ நமக்கு எப்படி இருக்குன்றத யோசிக்கும்போதே ரொம்ப பயமா தான் இருக்கு. இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா செம்பனை அந்த பாம் ஆயிலுக்காக நிறைய இடங்கள்ல அழிவுகளாக நடந்து அழிச்சிட்டு அங்க செயற்கையா இந்த பாம் ஆயில் உற்பத்திக்காக நிறைய பேர் ஈடுபடுத்திருக்காங்க. வழக்கம் போல மக்களை அடிமைப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய வனவிலங்குகள் எல்லாம் அடிச்சு நிறைய இதை கொண்டு வந்திருக்காங்க இந்த பாம் ஆயில் உற்பத்திக்காக. ஸோ பாம் ஆயில் இருக்கு நல்லா தானே அப்படின்னு மறுபடியும் இந்த விலை கம்மியா இருக்கு அப்படின்னு. ஆனா இது அதுக்காக எல்லாம் கிடையாது, பொதுமக்களுக்காக எல்லாம் இவங்க எதுவும் பண்ணல. இது எதுக்காக பண்றாங்கன்னா இண்டஸ்ட்ரியில இது ரொம்ப இதோட பயன்பாடு ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் சோப்பு, ஷாம்பு, லிப்ஸ்டிக், பீட்சா, பர்கர், சாக்லேட் இன்கிரீடியன்ட், அது வந்து இது ரொம்ப நிறைய போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள்ல ஃபேக்டரிகளுக்கு இது தேவையான ஒரு மூலப்பொருளா இருக்கு. அதனால இங்க ரொம்ப அதிகமா தேவைப்படுது. இது அப்படியே சைட்ல கிட்டத்தட்ட கழிவு மாதிரி இருக்கிறத மக்களுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த புக்ல ஆன்டிஸ் மலைத்தொடர்கள் இருக்கக்கூடிய ஒரு சில மலைவாழ் மக்களை பத்தின பதிவு இருக்கு. அதனால செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நம்ம ஊர்ல புவித்தாயின்னு சொல்ற மாதிரி அங்க வந்துட்டு பச்சை மாமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த தெய்வத்தை அவங்க வணங்குறாங்க. பூமிகிட்ட அனுமதி வாங்கினதுக்கு அப்புறமா தான் அவங்க எப்பயுமே விவசாயமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு 46 வகையான அளவுக்கு மண்ணை வந்து வகைப்படுத்தி வச்சிருக்காங்க செம்மையா. அப்புறம் பார்த்தோம்னா எந்தெந்த செடி முளைச்சா என்னென்ன பூமி நம்மள்கிட்ட என்னென்ன சொல்ல வருது அப்படின்றத அவங்க அங்க முளைக்கிற செடியை வச்சே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு சில செடிகள்லாம் முளைச்சதுன்னா அந்த இடம் வந்துட்டு ரொம்ப பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ரொம்ப அதிகமா வேலை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு 10 வருஷம் மாதிரி அந்த இடத்த அவங்க யூஸ் பண்றதே இல்லை. எந்த விவசாயமும் பண்ணாமல் அப்படியே விட்டுறாங்க. அதோட சத்து பொருட்களை அது திரும்ப உயிர் பெறதுக்காக அந்த நிலத்தை அப்படியே ஃப்ரீயா விட்டுறாங்க. இந்த மாதிரி அவங்களோட வாழ்வியலை நல்லா செம்மையா ஆவணப்படுத்திருக்காரு இதுல. அப்புறம் US வந்துட்டு இந்த மாதிரியான இடங்கள்லாம் போயிட்டு எப்படி எப்படி எல்லாம் நல்லா மொக்க வாங்கினாங்க, அறிவியல் எங்ககிட்ட இருக்கு, நாங்க வந்து விவசாயத்தை பயங்கரமா பண்ணி காட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அவங்க நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாத்தையும் நல்லா செம்மையாக சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த மலைவாழ் மக்களே என்கிட்ட இதை பண்றதுக்காக நீங்களாம் இவ்வளோ முட்டி மோதி இருந்தீங்க, எங்கள்கிட்ட கேட்ட நாங்களே இங்கே எப்படி விவசாயம் பண்ணுறோம்னு சொல்லியிருப்போமே அப்படின்றது. நிறைய இடத்துல வந்துட்டு இந்த மாடர்ன் சயின்ஸ் ஆகும் நான் இதான் எல்லாம்னு சொல்லி பேசுறவங்களே அந்த மலைவாழ் மக்கள்கிட்ட பாடம் கத்துட்டு இருக்காங்க. அதெல்லாத்தையும் நல்லா செம்மையாக சொல்லியிருக்கு இந்த புக்ல. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க, கிராமமய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப குளோபலைசேஷன் அப்படின்றது ஒரு கிட்டத்தட்ட அவர் எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால இப்ப அவங்க டக்குன்னு வார்த்தையை மாத்திட்டாங்க கிராமமய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ வழக்கம் போல பேரை கேட்கும் போது செம்மையா இருக்கும். பட் ஆனா கிராமமய மக்கள்னா என்னன்னா ஒரு ஏரியால இருக்க மக்கள் எல்லாரையும் அப்படியே அடிச்சு துரத்திட்டு ஒரு இன்னொரு பக்கத்துல போய் குடி வைக்கிறது. சோ அங்க கிராமம் மாதிரி வைக்கிறாங்களாம். சோ அதே வழக்கமான விஷயம்தான், பேர் மட்டும் ஒன்னு புதுசா கொடுத்துருக்காங்க. இந்த நல்ல செம்மையான ஒரு விஷயம் என்னன்னா தேம்ஸ் நதி, குவம் இதெல்லாத்தையும் கம்பேர் பண்ணி, அப்புறம் இந்த கார்பரேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் தமிழர்களுடைய திணை வாழ்வியல் அதெல்லாத்த பத்தியும் இந்த புக்ல பேசியிருக்காரு. இதுல எனக்கு கொஞ்சம் உறுதியான விஷயம் என்னன்னா மான்சாண்டோ, டூபாண்ட் இந்த மாதிரி பெரிய கம்பெனி எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு நம்ம திருவாரூர்ல ஒரு கம்பெனி ஏதோ பாம் ஆயில் சம்பந்தப்பட்ட ஒரு தனியார் கம்பெனி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேர் குறிப்பிடாம சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் இருட்டலா இருந்தது. ஓகே, இந்த புக்கில் நிறைய விஷயங்கள் நான் சொன்னதை நான் எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லாமட்டிருக்கேன். பட் என்ன சொல்ல முடியாது, ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ இந்த புக்கில் எனக்கு கொஞ்சம் முக்கியம்பட்ட ஒரு சில வரிகளை படித்து காட்டுறேன். மேபி அதனால உங்களுக்கு இந்த
புக்கோட உரைநடை எப்படி இருக்குன்றது உங்களுக்கு புரியும். ஓகே, இதுல ஒரு செமையான ஒரு இன்சிடென்ட். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வெள்ளக்காரங்க எல்லாம் ஆப்பிரிக்காவுக்கு வரும்போது அங்கிருந்து ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாம் அவங்களை பார்த்து ஓடி இருக்காங்க. ஸோ அவங்கள வந்துட்டு இவங்க வெள்ளக்காரங்க வந்துட்டு இவங்க பேய்னு நினைச்சிருவாங்க, ஏதோ ஆவி அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவங்க உடம்பு இருந்து ஏதோ ஒரு கெட்ட ஸ்மெல் மாதிரி ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க ஏதோ ஒரு வேற வகையான ஒரு விலங்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ஓடி இருக்காங்களாம். ஸோ இது எங்கேயுமே இதுக்கு முன்னாடி நான் கேட்டதில்லை. செம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படிக்கிறதுக்கு. இதில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் வெளிநாட்டில் என்ன பண்ணுதுன்ற சொல்லியிருக்காரு. இந்திய கார்பரேட் நிறுவனங்களும் ஆப்பிரிக்காவில் நிலங்களை குத்தகைக்கு எடுத்திருக்கின்றன. எத்தியோப்பியாவில் மட்டும் 15 லட்சம் ஏக்கர் நிலங்களை இந்திய கார்பரேட் நிறுவனங்கள் நீண்டகால குத்தகை அடிப்படையில் வாங்கி அம்மக்களை நிலத்திலிருந்து விரட்டியுள்ளன. இந்நிறுவனங்கள் ஆப்பிரிக்காவில் முதலீடு செய்து இந்தியர்களுக்கு உணவளிக்கப் போகிறது என யாரும் கற்பனை செய்துவிட வேண்டாம். உலகமயமாக்கல் கொள்கையின் அடிப்படையில் இந்த விளைபொருட்களை உலகின் எந்த மூலையில் அதிக லாபம் கிடைக்கிறதோ அங்குதான் விற்பார்கள். ஆக இவர்களுடைய முதலீடு சொந்த நாட்டு மக்களுக்கும் உதவுவதில்லை, ஆப்பிரிக்க மக்களுக்கும் உதவப் போவதில்லை. சுருக்கமாக இது ஒரு மண் திருட்டு. நம்மளோட கேர்லெஸ்னஸால காவிரி எப்படி விட்டுட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. குடகு மலையை சீரழித்து தேயிலை நட்ட போதும், சோலை காடுகளை அழித்து தைல மரங்களை நட்ட போதும் காவிரிப்படுகை உழவர்கள் கவலைப்படவில்லை. விளைவு, இன்று காவிரியில் நீரை காணோம். நம்மளோட தமிழர் வேளாண்மையோட தொன்மையை பத்தி இதுல சொல்லியிருக்காரு. இனி வேளாண்மையை தனித்துறையாக சுருக்கி பார்க்க கூடாது. பண்டைய தமிழர்கள் வேளாண்மையை சூழலோடு பொருத்தி பார்த்ததன் அடையாளம்தான் ஐந்தினை பகுப்பு. ஸோ கார்பரேட் நிறுவனங்களோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது இல்லை சொல்லியிருக்காரு. கார்பரேட் நிறுவனங்களுக்கு காசு பணம் தான் முதன்மை. கார்பரேட் நிறுவனங்கள் இங்குள்ள மோசடி நிதி நிறுவனங்களைப் போல ஒரு நாட்டில் ஏமாற்றிவிட்டு இன்னொரு நாட்டுக்கு சென்று புதிதாக கடை விரிப்பவர்கள். அப்படி புதிய இடத்திற்கு மாறும்போது ஏற்கனவே பழைய இடத்தில் எப்படி ஏமாற்றினார்களோ அதே முறையைத்தான் தொடருவார்கள். இதுதான் இவர்களை அறிந்து கொள்ள நமக்கு வசதியாக இருக்கிறது. மற்ற நாடுகளில் இப்படியெல்லாம் ஏமாற்றி இருக்கிறார்கள், இப்பொழுது இங்கு வந்திருக்கிறார்கள் என்று இன்னும் எச்சரிக்கை கொடுத்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் கடைசி ஒரு கேள்வியோடு முடிச்சிருக்காரு. ஸோ முடிவு உங்கள் கையில் தான். இதோ இந்த இரண்டு விரல்களில் எதை தொடப்போகிறீர்கள்? உலக பசிக்கு உணவா, கார்பரேட் நிறுவனங்களுக்கு கச்சா பொருளா அப்படின்னு சொல்லி செமையா இருந்தது. ஸோ இப்போ நான் ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கேன், ஒரு 10% கூட பேசியிருக்க மாட்டேன். புக்கில் இருந்ததை நல்லா செம்ம டீட்டெயில்டான ஒரு புக்கு. இதோட கவர்லேயே நல்ல செம்ம மீனிங்ஃபுல்லாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி படித்து பாருங்கள். இது நல்ல இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு த்ரில்லர் மாதிரியான ஒரு விஷயத்தை கூட கொடுக்கும். நீங்கள் நம்ம இதை படிக்கும்போதே நம்பரோட ஒரு கனெக்ட் பண்ணி எழுதியிருக்கிறதுனால இதை நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியுது. ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு, கண்டிப்பாக படிங்க. இந்த புக்கை படிக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்காக தோணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே நிறைய நாடுகள் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் எதுக்குன்னா ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்துக்காக. இப்போ சோயா, நிலக்கடலை, கொக்கோ இந்த மாதிரியான விஷயம்லாம் யாரும் அழிஞ்சிட போகிறது கிடையாது, ரொம்ப அவ்வளோ பெரிய எசென்ஷியல் கிடையாது. ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதான் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஸோ இப்போ இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, நம்ம எதையும் இந்த மாதிரி ரொம்ப பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்ட்டு வாங்காமல் நம்ம லோக்கலில் இருக்கிற நம்மளோட விவசாயிகள் நேரடியாக அவங்கள்ட்டருந்தே பொருளை வாங்கினோம்னா அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். பார்க்க போனோம்னா முன்னாடி குடிசை தொழில் அப்படின்ற மாதிரி நிறையா இருக்கும், எல்லாமே அப்டேட் ஆகிட்டாங்க. அப்டேட் ஆகி இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம்னா நிறையா பிஸ்னஸ் ஆன விஷயங்கள் லோக்கலாக இண்டிவிஜுவலான பீப்புளே நிறையா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட குவாலிட்டி என்னது நம்ம நேரடியாக அவங்கள்ட்ட டிமாண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க காசு அவங்கள்ட்ட போகும், நமக்குள்ளேயே சர்க்குலேட் ஆகும். ஸோ பெரிய இவங்கள பண்ணாமல் மூலப்பொருட்களையும் நம்ம லோக்கல்லையே வாங்கிட்டு நம்ம ஊர்லேயே உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த தனி மனிதர்கள்ட்ட வாங்கினோன்னா நமக்கு நல்ல குவாலிட்டியான பொருளும் கிடைக்கும், இதனால இயற்கையில் சீரழிவுகளும் குறையும். நம்ம சேனலில் முன்னாடியே இந்த கார்பரேட் இவங்க பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ரிவ்யூ போட்டிருந்தோம், ஃபுட் இன் கார்பரேட்னு சொல்லி. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், முடிஞ்சால் அதையும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.